Hey guys, இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா The Miracles of Your Mind, written by Joseph Murphy. Murphy, அமெரிக்காவோட பெஸ்ட் செல்லிங் ஆத்தர்ஸ்ல ஒருத்தர். நியூ தாட் அண்ட் த ஹியூமன் பொட்டன்ஷியல் மூவ்மெண்டோட தலைவர்கள்ல ஒருத்தராகவும் இருந்திருக்காரு. அவரோட முதல் புக்கை 1945 வெளியிட்டாரு. த பவர் ஆஃப் யர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்ப கூட ஒரு கிளாசிக்கா கருதப்படுது. ஒரு கெட்ட பழக்கத்தை தவிர்க்கணும், இன்னும் வெற்றிகரமா இருக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், இல்ல இது வரைக்கும் என்னால அடைய முடியாத இலக்குகளை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக் ரொம்ப உதவியா இருக்கும். நம்மள சரியான பாதையில கொண்டு போகிற வழிகாட்டல இந்த புத்தகம் வழங்கும். அந்த வழிகாட்டல்கள்லாம் என்னன்னு பாக்கலாமா? வாங்க. மனுஷனுக்கு ஒரு மனம்தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு மனசுல ரெண்டு வெவ்வேறு செயல்பாடுகள் இருக்கு. அதுல ஒண்ணு ஆப்ஜெக்டிவ் மைண்ட், அதுதான் நம்மளோட அஞ்சு புலன்களை உபயோகிக்குது. இன்னொன்னு சப்ஜெக்டிவ் மைண்ட், இது உள்ளுணர்வை உபயோகப்படுத்தும், உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும். அதே மாதிரி சப்ஜெக்டிவ் மைண்ட் நாம என்ன பரிந்துரைச்சாலும் எல்லாத்துக்கும் எஸ் அப்படின்னு சொல்லிடும். அது பூமி மாதிரி, என்ன மாதிரி விதைகளை விதைச்சாலும் அது ஏத்துக்கும். இந்த விஷயத்தினாலதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப வலுவா இருந்தா கூட நம்ம கான்சியஸ் மைண்ட பாஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி ஒரு கப்பல்ல கேப்டன் சொல்றதுதான் எல்லாரும் கேட்பாங்களோ, அதே மாதிரி நம்ம உடம்பு தான் கப்பல், நம்ம கான்சியஸ் மைண்ட் தான் கேப்டன், அது சொல்றதான் நம்ம உடல் கேட்கும். உதாரணத்துக்கு நம்ம எல்லார்கிட்டயும் எனக்கு மஷ்ரூம்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா, ஒரு கட்டத்துல நம்ம மஷ்ரூம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அஜீர்ணம் வந்துடும். ஏன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்காது அப்படின்னு அதோட பாஸ் அதாவது கான்சியஸ் மைண்ட் சொல்லிருக்காருன்னு நம்ம கிட்ட சொல்லும். அதனால நம்ம உடலும் அது சொல்றதுதான் கேட்கும். கான்சியஸ் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டும் தலைகீழா இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒன்னு அதிகமா பயன்படுத்தும் போது மத்ததோட பங்களிப்பு குறைவா இருக்கும். அதனாலதான் நம்ம கான்சியஸ் மைண்ட் எப்போ தூங்குதோ அப்போதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப நல்லா செயல்படும். மர்ஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே நம்மள குணப்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட். அதோட செயல்முறை ரொம்ப சிம்பிள். நம்மளால குணமடைய முடியும்னு நம்ம உண்மையா நம்பினா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்மள நம்பி மீதி வேலைகளை அது பாத்துக்கும். நம்மளால சப்கான்சியஸ் மைண்ட கட்டுப்படுத்த முடியும். நாம எதெல்லாம் முழுமையா சாத்தியம்னு நம்புறோமோ அதை மட்டும்தான் நம்ம ஆள் மனசு ஏத்துக்கும். குறிப்பா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடிதான் சப்கான்சியஸ் மைண்ட் நல்லா செயல்பட தொடங்கும். அப்ப நம்மளுக்கு தேவையானதை அது கிட்ட சொன்னோம்னா இன்னும் பயனுள்ளதா இருக்கும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட தொடர்பு கொள்ளவும் ஏதாச்சும் செய்யும்படி ஆர்டர் போடவும் இந்த மூணு ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணணும்னு மர்ஃபி சொல்றாரு. நம்பர் ஒன், அது என்ன பிரச்சனைன்னு பாருங்க. நம்பர் டூ, உங்க சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட மட்டும் அதுக்குண்டான தீர்வை பத்தி பேசுங்க. நம்பர் த்ரீ, அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட தூங்குங்க. மீதி வேலைகளை நம்ம சப்கான்சியஸ் மைண்டே பாத்துக்கும். கோத்தேயோட ஒரு சில டெக்னிக்ஸ மர்ஃபி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. கோத்தே இல்லாத நண்பர்களை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அவங்க கூட பேசுவாங்களாம். நாம நினைக்கிற மாதிரி தனியா அவர்கிட்ட அவரே பேசுறது இல்லங்க. அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னன்னா, நம்பர் ஒன், அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து வேற சிந்தனைகள் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க, ஒரு தூங்குற மனநிலைக்கு போயிடுங்க. நம்பர் டூ, சீக்கிரமா மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம மனசு வேற எதையும் யோசிக்காம இருக்கும். நம்பர் த்ரீ, ஒரு ஃப்ரெண்ட கற்பனை பண்ணுங்க. அவங்க உங்க முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, உங்களால அவங்கள உணர முடியுது, அவங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்களோட சந்தோஷத்தை உணர முடியுது, அவங்களோட குரல் உங்களுக்கு கேக்குது, அதை கேட்டு உங்க முகத்துல ஒரு சிரிப்பு மலருது. அவங்க மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும் புத்துணர்ச்சியையும் அளிக்குது. உங்களுக்கு ஒரு மன நிம்மதி வர வரைக்கும் இந்த ஒரு சிச்சுவேஷனை கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. இதை பண்ணும்போது நம்ம நினைச்சு பாக்குறத விட அதிகமா நம்ம ரிலாக்ஸ்டா இருப்போம்னு மர்ஃபி சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃப்ரெண்டு நம்மள பாராட்டினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. நம்ம பொருளாதார ரீதியா நல்லா இருக்கிறதுக்கு காசு கண்டிப்பா தேவை. ஆனா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு பணம் இல்லாததற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம பணத்தை பத்தி ஏதாச்சும் முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு, எனக்கு பணம் வேணாம், எல்லா தீமைக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு நாம நினைப்போம். இல்லனா எனக்கு நல்ல சொத்தும் சுதந்திரமும் வேணும், அதனால எனக்கு பணம் வேணும்னு தப்பான விஷயங்களுக்கு காசு வேணும்னு ஆசைப்படுவோம். இதுக்கும் மர்ஃபி ஒரு சில ஃப்ரேசஸ மறுபடியும் நம்மளுக்குள்ளேயே சொல்ல சொல்றாரு. வெல்த் இஸ் ஈக்வல் டு சக்சஸ். இத ஒரு நாளைக்கு 3 தடவை இல்ல 4 தடவை 5 நிமிஷத்துக்கு ரிப்பீட் பண்ணாலே முதல்ல நம்மளுக்கும் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கும் ஒரு இணைப்பை உருவாக்கும். அடுத்து நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு இணைப்பை உருவாக்கும். நாளுக்கு நாள் என்ன நான் மேம்படுத்திட்டே இருக்கேன், நான் படிப்படியா முன்னேறி ஒரு நாள் எனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாரிச்சிருவேன். இப்படி சொல்லும் போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் வரும். அதுல ஒரு சந்தேகமும் பயமும் இருக்காது. அதனால இந்த டெக்னிக் கண்டிப்பா பலன் தரும் அப்படின்னு மர்ஃபி சொல்றாரு. சப்கான்சியஸ் பவருக்கு ரொம்ப சக்தி இருக்கு. ஆனா அது யாருக்கும் பயன்படலன்னா அது இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. தம்பதிகளுக்கு நடுவுல ஒருத்தர் அந்த உறவு வேண்டான்னு நினைச்சு இன்னொருத்தவங்க அது கண்டிப்பா வேணும்னு நினைச்சாங்கன்னா
அண்ட் அவங்க ரெண்டு பேரும் அந்த முடிவுல தெளிவா இருந்தாங்கன்னா அந்த உறவு என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா துண்டிக்கப்படும். தம்பதியருக்கு நடுவுல உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் சப்கான்சியஸ் மைண்ட பயன்படுத்தி கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க நினைக்காததுதான். அதுக்கு ஒரு டெக்னிக்க மாஃபி பரிந்துரைக்கிறாரு. ராத்திரி அமைதியா சேர்ல உட்காந்து கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட பேசுங்க. என்னுடைய பார்ட்னர் ரொம்ப நேர்மையா விசுவாசமா உண்மையா இருக்காங்க. அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. இந்த குணங்கள் எல்லாம் எனக்குள்ள ஒரு பகுதியாகுது அப்படின்னோ இல்ல என்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பார்ட்னரை நான் தேர்ந்தெடுப்பேன். யார் மனசுல என்ன தோணுதோ அதை தான் நான் நம்புவேன். யார் மனசுல தோன்ற உறவுகள் நம்பிக்கைகள் இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரியான ஒரு பார்ட்னர் தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா நம்ம சப்கான்சியஸ் மைண்டே நம்மளுக்கு ஏத்த மாதிரியான பார்ட்னரை காமிச்சு கொடுக்கும்னு மர்ஃபி சொல்றாரு. நம்ம காலையில 5:45 எழுந்துக்கணும்னு நினைச்சிட்டு தூங்கும் போது அலாரம் எல்லாமே கரெக்டா அந்த டைமுக்கு எப்படி எழுந்துக்கிறோம்னு தெரியுமா? ஏன்னா நம்ம தூங்குற நிலையில நம்ம ஆழ்மனசு கிட்ட சொல்லிருப்போம் அந்த டைமுக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு. அதனால அது நாம சொல்றத கேக்குது. ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வழிகாட்டுதல் வேணும்னு நினைச்சாலும் நம்ம ஆழ்மனசு கிட்ட கேக்கலாம். ஆனா அப்போ நம்ம ஆழ்மனசுக்கு ஆர்டர் போடுறதுக்கு பதிலா நம்ம கனவுல கூட அது கிட்ட அதை கேள்வியா கேட்கணும். ஆழ்மனசுக்கு உயர்ந்த ஞானம் இருக்கு. நம்ம கனவுல கூட அது அந்த கேள்விக்கான பதில்களை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டெக்னிக்கை தான் நாம இதுக்கும் யூஸ் பண்ண போறோம். தூங்க போறதுக்கு முன்னாடி மைண்ட கிளியர் பண்ணிட்டு எல்லா கவனத்தையும் அந்த பிரச்சனையில செலுத்திட்டு அதுக்குண்டான விடைய நம்ம ஆழ் மனசு கிட்ட கேட்கணும். முதல்ல நம்ம கான்சியஸ் மைண்ட் கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம்னு கற்பனை பண்ணணும். அதை பத்தி மட்டும் யோசிக்கணும். எந்த கவன சிதறலும் ஏற்படாம பாத்துக்கணும். அப்புறமா நம்ம தூங்குற நிலைமையில இருக்கும்போது மெதுவா பாசிட்டிவா உங்ககிட்டே சொல்லுங்க, எனக்கு அதோட விடை கிடைச்சிருச்சு. என்னோட ஆழ் மனசுக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மனப்பான்மையில தூங்குங்க. நம்ம மனசு வேற ஏதாச்சும் சிந்தனைகள்ல தொலைஞ்சு போகுது அப்படின்னு எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம வேற ஏதாச்சும் செஞ்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்மளுக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும். அதுதான் ஆழ் மனசோட சக்தி. நம்ம ரொம்பவே பயப்படுற விஷயத்த செய்யணும். அப்படி செஞ்சோம்னா அந்த பயம் நம்மள விட்டு போயிடும். ஆனா அதை எடுத்த உடனே நிஜமாவே செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்ம பயப்படுற விஷயத்த அப்படியே கற்பனை பண்ணி பார்த்து நம்ம மனசுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் அதை செஞ்சு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த சிச்சுவேஷனையே நிஜமா சந்திக்கும் போது நம்ம ஆழ் மனசு நம்மள சரியான பாதையில அழைச்சிட்டு போகும். மர்ஃபி இது ஒரு பாடகிக்கு பரிந்துரைச்சதா சொல்றாரு. அந்த பாடகி ஒரு நாளைக்கு 3 ஒரு ரூம்ல அமைதியா கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டு அவங்க கிட்டயே, நான் நல்ல பாடகி, எனக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு, என்னால பயம் இல்லாம பாட முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 அண்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணதும் அவங்க ஒரு வாரத்திலேயே ஸ்டேஜ் ஃபியரை மறந்து ரொம்ப நல்ல பாடினதாகவும் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பிரபலமானதாகவும் மர்ஃபி சொல்றாரு. எப்பவுமே நாம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எதை பத்தி ரொம்ப சிந்திக்கிறோமோ அந்த விஷயத்த அடையறதுக்கு எப்பவுமே நம்ம ஆழ் மனசு ஒரு வழிகாட்டியா இருக்கும். இந்த நடைமுறைகள் எல்லாம் உறுதியாவும் நம்பிக்கையாவும் கடைபிடிச்சா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய பயம் இருக்காதுன்னும் நம்மளால நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும்னு மர்ஃபி ரொம்ப அழகா சொல்லி இந்த புத்தகத்தை முடிக்கிறாரு. ரொம்ப எளிமையா அழகா மர்ஃபி இந்த டெக்னிக்ஸ சொல்லியிருக்காருல. இதை பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஒரு நாளைக்கு வெறும் 5 தான். நாமளும் இதை முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம ஆழ் மனசு நம்மளுக்கு ஏத்த மாதிரி ட்ரெயின் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.